ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீனு மினு குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். தேங்காய் சாதத்துக்காக நான் ஒரு மூடி தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் எடுத்து வச்சுருக்கும்போது நீங்கள் அது லைட்டாக எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் நான் கடாயை வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சைக்கடல பருப்பு சேர்த்துக்கிறேன். பச்சைக்கடல பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் சாதத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், கருக விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு மாறிக்கும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.